நீங்க கலப்படமா இருந்து கொண்டு மற்றாக்களை கேவலமா பேசுபோது ஒரு நகைப்பான ஒரு விடயம். அந்த நாட்களிலே இருந்து ராஜபக்ச குடும்பத்தினுடைய சப்பாத்துகளை நக்கி கொண்டு இருக்கும் அவர்கள் எல்லாம் இன்று கலப்படையை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். அவர்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கும் விடயங்களை பார்த்தால் வேடிக்கையா இருக்கு. இவ்வாறான கள்ளன்களுடைய கருத்துகளுக்கு எல்லாம் கலப்படை என்று சொல்றதெல்லாம் நான் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்கள் நன்றி. இதை ஆரம்பித்தது நான் இந்த காட்சியை தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்தேன். இந்த சம்பவத்தை இந்த ஆரம்பித்தது சாணக்கியன். மஹிந்த ராஜபக்சவின் காலை நீங்கள் நக்குறீர்கள், சிரிப்பை நக்குறீர்கள். இவர் ஒரு காலத்தில் அழகி மாளிகையில் மஹிந்த ராஜபக்சவின் சிரிப்பை நக்கினவர், பிளேண்டியை குடித்தவர் என்றதை இவர் மறந்துவிடக்கூடாது. இவற்றை வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அவர் சொல்றதுக்கு பதில் இவர் சொன்னார் என்றால் இருவரும் இளைஞர்கள், இவரும் பக்குவப்படாதவர்கள், அரசியலில் பக்குவப்படாதவர்கள். ஆனபடியால் இதை பற்றி நான் மிகவும் வேதனையடைகிறேன், எங்கள் சமூகமும் வேதனையடைகிறது. இது அநாகரிகம். இனிமேலுக்காவது பாராளுமன்றத்தில் சாணக்கியன் இப்படிப்பட்ட வசனங்களை, அவர் நிறைய புலியான வசனங்களை உபயோகித்திருக்கார், இப்படிப்பட்ட வசனங்களை உபயோகிக்கக்கூடாது. ஆவேசப்பட்டு பேசுகிறதாலேயோ, திறங்கிட்ட வார்த்தைகளை பேசுகிறதாலேயோ, அநாகரிகமாக நடந்து கொடுத்தாலேயோ நல்ல பேரை சம்பாதிக்கலாம் என்கின்ற இதுவரைக்கும் அப்படி யாரும் நினைச்சது கிடையாது. நிற்கிறதும் கிடையாது, நினைச்சதும் கிடையாது. பண்பாக பேசுகிறவர்களை தான் பண்பாக நிற்பார்கள், அநாகரிகமாக பேசுகிறவர்கள் அநாகரிகமாக தான் நிற்பார்கள். நிச்சயமாக அதை நான் நிராகரிக்கிறேன். தேர்தலுக்கும் இந்த தொடர்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியோடு சம்பந்தப்பட்ட ஆட்சிக்கும் தேர்தலை வைக்கிறதுக்கு ஒரு துளி கூட, ஒரு இம்மியளவு கூட மனப்பூர்வமான விருப்பம் இல்லை. இந்த தேர்தல் எதிர்கட்சிகளாலும் இந்த நாட்டின் சில சக்திகளாலும் வலுக்கட்டமாக திணிக்கப்படுது. மக்கள் தேர்தலை கேட்கையில் மக்கள் தேர்தலை விரும்பவும் இல்லை, மக்கள் தேர்தலை எதிர்பார்க்கவும் இல்லை. இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தேவை உணவு, அடிப்படை வசதிகள், கல்வி, போக்குவரத்து, மின்சார கட்டணம் குறைப்பு, இப்படிப்பட்டதை தேவைகள் தேர்தல் ஒன்று தேவையே இல்லை. 2024 நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் வர மட்டும் எந்த ஒரு தேர்தலும் வைக்க வேண்டிய அவசியம் இந்த நாட்டில் ஆட்சிக்கு இல்லை. ஏனென்றால் மக்களுக்கு தேவை அடிப்படை வசதிகள் நிறைய குறைவாக இருக்குது. அதுகளை சீர் செய்ய வேண்டிய தேவை ஆட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்குது. ஆர் ஜனாதிபதியாக இருந்தால் கூட அவர் இன்றைக்கு மக்களின் அடிப்படை கஷ்டங்களை போக்குறதுக்காக பாடுபடும். அதை பாடுபடுறதுக்குரிய காலமே இது தவிர தேர்தல் மீட வைத்து ஐக்கிய மக்கள் சக்தியும் ஜனதா விமுக்தி பிரமணையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லீம் காங்கிரஸும் பேசி நாட்டை மக்களை தட்டி எழுப்பி பிரச்சனை உருவாக்குற காலம் இது இல்லை. அதுக்கு பொருத்தமான காலம் இல்லை. மின்சார கட்டணம் கூடியிருக்கிறது மக்களுக்கு சரியான ஒரு பாதிப்பு. அதால் மக்கள் மிகவும் வெறுப்படைந்தும் கொதிப்படைந்தும் இருக்கிறார்கள். வாழ்க்கை செலவு மிகவும் முக்கியமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் இந்த ஆட்சியை தொடர முடியாது. மின்சார கட்டணம் உயர்த்துறதுக்கு முக்கிய காரணம் 16 தடவை இலங்கையில் உள்ள அரசாங்கங்கள் ஐஎம்எஸ்ட கடன் கட்டணும். 16 தடவையும் தோல்வி, இந்த முறை வெற்றி. அவர் விட்ட நிபந்தனைகளை இவை நிறைய கடைப்பிடித்த அப்படின்னாத்தான் எங்களுக்கு அந்த கடன் கிடைக்குது. அதில் ஒன்று தான் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தும். ஆட்சியை நிம்மதியாக நடத்துறதுக்கு இலங்கையில் உள்ள சில அமைப்புகள் விடுதில்லை. ஒரே கிளர்ச்சி, போராட்டம், வேலைநிறுத்தம் இப்படி செய்து பாதுகாப்பு படையும் குழப்பி, மக்களையும் குழப்பி, நாட்டையும் குழப்பி, அதால் ஆட்சியை நிம்மதியாக செய்ய முடியல. அமைதியாக மக்களும் பொது அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இளைய சமுதாயம் இருந்தால் நாட்டை இன்னும் படியாக நடத்தலை. ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு சொல்கிறோம், பொறுமையை கடைப்பிடிங்க. நாட்டில் இவ்வளவு பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் முக்கிய காரணமாக இருக்குது ஏற்படுறதுக்கு. ஏனென்றா ஒரு உதாரணம் சொன்னால், இப்போ போயிருந்த வாசலில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தால் 5000 பாதுகாப்பு பட போகுது. எரிபொருள் செலவுகளவு, அவன் பாதுகாப்பு செலவு, அவன் உணவு செலவுகளவு, அவன் அடிப்படை செலவு, இந்த பணத்தை மக்களுக்கு செலவழித்தா பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்குற நிதி முழுக்க ஆர்ப்பாட்டக்காரரை விளக்கிறதுதான் செலவழி. அரசாங்கத்துக்கு தேவையற்ற செலவு. இது வறிய மக்களுக்கு போக வேண்டிய பணம் அனாவசியமாக. இதுக்கு அந்நிய சக்திகள் காரணமாக இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு கஷ்டம்தான், நிறைய கஷ்டம். ஆர்ப்பாட்டம் பண்ணி நாட்டை குழப்பையிலாது, ஆட்சியம் மாற்றையிலாது, ஆட்டம் மாற்ற வலிக்கிட்டால், மாற்றம் உட்பட்டால் மக்களுக்கு மேலும் நெருக்கடி வரும். இந்த நாட்டில் வறுமை கூடுறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒரு காரணம். இப்போ இருக்கிற ஜனாதிபதி முடிந்தவரை தன்னை நேர்மையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்போ 7 மாதம்தான் காலம் போயிருக்கு. அவரே 2024 நவம்பர் மாதம் மட்டும் இந்த
இந்த ஜனாதிபதி இந்த நாட்டின் சட்டப்படி தேர்தல் நடத்த வேண்டிய காலம் மட்டும் நடத்த அமைதியாக வழிவிட்டால் நேரங்களில் அப்படி ஒரு நல்ல நிலை ஏற்படலாம். இதுக்கு பின்னணியில எல்லாம் பெரிய அரசியல் சக்திகள் இருக்கு. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலே நாங்கள் எதுவுமே பேசக்கூடிய நிலையில பேசக்கூடாது. பேசக்கூடிய நிலையில என்னன்னா அவை உண்மைக்கு பாதிக்கப்பட்டவை, அவையின் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அவையின் கோரிக்கை அத்தனை முழுக்க முழுக்க நியாயமானவை. அதுக்கு தீர்வு காண வேணும். எந்த அரசாங்கம் இருந்தாலும் உடனடியாக தீர்வு காண வேணும். ஆனால் அது தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை. தீர்வு காண முடியாமல் தான் அரசாங்கம் திணறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மனக்குமுறையில் வேதனைப்படுறார்கள். அதுக்காக நான் வருந்துகிறேன். 70 ஆண்டு காலமாக தமிழ் தரப்பின் வரலாற்றில் தமிழ் தலைவர்கள் என்ற வரலாற்றில் தமிழ் மக்களை தட்டி எழுப்பி ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் கருப்பொடியும் சத்தியாகிரகமும் உண்ணாவிரமும் யுத்தமும் செய்து நாட்டு மக்களை சீரழித்தவர் வேறு எந்த லாபத்தையும் காணவில்லை, இனிமேல் காணப்போவதும் இல்லை. சகவாழ்வு இலங்கையில் ஏற்பட்டால் தான் யாழ்ப்பாணத்தின் மக்கள் நிம்மதியாக வாழலாம். இப்போது யாழ்ப்பாணத்து மக்கள் ஓரளவு உணர்ந்துள்ளார்கள். ஆனால் இன்னும் உணர வேண்டியது நிறைய இருக்குது. அவர்கள் செய்கிறதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் நான் வடபுலத்தில் பிறந்தவன், தமிழ் அரசியலை பற்றி நிறைய அனுபவப்பட்டவன், தமிழ் சமூகத்தின் தலைமகள், அதிலும் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தமிழர் கட்சி, இவர்களால் இந்த காலத்திலும் தமிழ் மக்களுக்கு விடுதலையும் கிடைக்காது விடிவும் கிடைக்காது. இவர்கள் இப்போது ரெண்டு பட்டு நிற்கிறார்கள். இவர்களில் இவர்களால் மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இனிமேல் இவர் இனிமேலுக்கு இவர்களை மக்கள் நம்பவும் மாட்டார்கள். இவர் இங்கு விழுந்து கொண்டே போகிறார்கள், மேலும் வீழ்ச்சி அடைவார்கள். நாட்டிலே அமைதியை காத்து பொறுமையை காத்து எந்த ஆட்சி இப்போ நடக்கிற ஆட்சியோடு ஒத்துழைத்து இதுவரை கண்ட துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுறதுக்காக நல்ல நோக்கங்களோடு ஒத்துழைத்து நாங்கள் நிம்மதியாக வாழ முயற்சிக்க வேண்டும்.